வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து கரிஞ்சீரகத்தை பற்றி பார்த்துருக்கோம். கரிஞ்சீரகத்தில் வந்து நிறைய பேருக்கு நிறைய வகையான டவுட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அது முக்கியமாக வந்து நம்ம இதில் பார்க்குறது என்னென்னா, என்ன அளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்னென்ன டிசீஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய யூடியூப்ஸை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு கொடுத்துட்டு வராங்க. அப்போ எந்த அளவில் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து குழப்பத்தில் வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த இது விஷயமா என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துருப்போம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சொல்லுங்கள். கண்ணன் கண்ணன் அவங்க கேட்டிருக்காங்க, கருஞ்சீரகத்தை பயன்படுத்தினால் மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும் என்று கூறுவது உண்மையா சொல்லுங்க சார். அதாவது வந்து கண்ணன் சார், இது வந்து மலட்டுத்தன்மையை சரி பண்ணக்கூடியது தான் கருஞ்சீரகம். ஏன்னா வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கு. இதில் வந்து முக்கியமாக நம்ம இதில் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய நன்மைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஸ்பேம் கவுண்டை வந்து கூட்டக்கூடியது. அதோடைய நோய்கள், அதாவது ஆண்மைக்குறைவு நோய்களை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து கரிஞ்சீரகத்துக்கு அதிகமாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் மலட்டுத்தன்மை இதில் வந்து நீக்கக்கூடிய பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். அளவு வந்து எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுப்போம், அதுபடியே நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. தினேஷ் செல்வி, வெரிகோஸ் பெயின் நோய்க்கு கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாமா, அதனை எப்படி பயன்படுத்துவது ப்ளீஸ் சொல்லுங்க சார். அதாவது வெரிகோஸ் நோய்க்கு வந்து நரம்பு சுற்று நோய்னு சொல்லுவாங்க. இந்த நரம்பு சுற்று நோய்க்கு தைரியமாக இதை கருஞ்சீரகத்தை சாப்பிடலாம். அது கூட நீங்கள் வந்து நீர் பிரிக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் இருக்கு, அதை கண்டிப்பாக நீங்கள் அதோட சேர்த்து சாப்பிடணும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா, நெருஞ்சில் முள்ளுன்பாங்க, நெருஞ்சில் முள் கஷாயம் வச்சு குடிக்கலாம், நீர்முள்ளி கஷாயம் வச்சு குடிக்கலாம். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிடணும். கருஞ்சீரகம் கஷாயம் போடும்போது கண்டிப்பாக இந்த நெருஞ்சில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீரையும் பிரிச்சிடும், வெரிகோஸ் பெயினும் குறையும். அந்த வெரிகோஸுடைய தடி அது தடியாக இருக்கும், நரம்புகள் வந்து சுட்டு இருக்கும், அந்த மாதிரி இதுவும் நாளடைவில் மறையும், உடனே சரியாகாது, படிப்படியாக தான் சரியாகும் அது. அதாவது வந்து கலர் ஆகுறது உடனே கலர் ஆக முடியாது. அதனால நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு 25 கிராம் கருஞ்சீரகத்தை அதில் போட்டு நல்லா ஊற வைங்க. ஃபஸ்ட்டு ஊற வச்சு ஒரு 10 நாளைக்கு வெயில் தூக்கி வச்சுருங்க. வச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் நைட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. இதே மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கிறவுடைய கரும் வளையம், பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய ஒரு தழும்புகள், அப்புறம் அந்த சராய்க்கு கீப்புனால வரக்கூடிய தழும்புகள், இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அது போக கலரையும் உண்டாக்கும். தோல் நோய்கள் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம் அதை.